ஜபத்தாலும் வல்லமையாலும் அவருடைய பரிந்துரையாலும் இறைவன் எங்களுக்கு அவருடைய தரமாக புரிந்துள்ள சிறப்பாக கேட்டுக்கின்றோம். குடியிருக்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதி, இங்கிருக்கிற அனைத்து மதத்தினரையும், அனைத்து நம்பிக்கையுள்ள அனைத்து மனிதர்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் இங்கு ஒரு தாயின் பிள்ளைகளாய் சகோதர வாஞ்சியோடு அனைவரும் இறைவனுடைய அருள் வேண்டி வாழ எமக்கு அருள் தாரும். புனித அந்தோனியார் எப்படி தன்னை தவத்தாலும் வல்லமையாலும் மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்தாரோ, அதுபோல இறைவனுக்கும் எங்களுக்கும் புனித அந்தோனியார் இந்த இடத்தில் பாலமாக அமைகிறார் எமக்கு அருள் தாரும். இந்த இடத்தை புண்ணியமாக்கிறதும் இந்த கொடியை ஆசீர்வதியும். இந்த கோவிலில் ஜபம் செய்ய வருகின்றவர்கள், இந்த கோவிலை சுற்றி வாழ்கின்றவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் இன்னும் வாழ்ந்த ஆட்சி செய்கிறார். எங்கள் ஆண்டவரும் தமிழமாக கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி செல்வார். பதுவை புனித பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி செல்வார். அகிலம் போற்றும் அற்புதரே, புனித அந்தோணியாரே, பூலோகம் எங்கும் புதுமைகள் புரிந்து கோடி அற்புதரா
என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார்.
இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயரற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி மலர், நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இதையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய், வேறொரு உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. பெரிய தேவாலயங்கள், தேவாலயங்கள், திருத்தலங்கள், இவை அனைத்தையும் விட கொஞ்சமும் இந்த இடம் குறைந்ததல்ல. மதிப்பிலும் அதனுடைய பயன்பாட்டிலும் நம்முடைய நெஞ்சத்திற்கு இருக்கமாக நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருக்கின்ற அந்த நிலையிலும், இந்த எப்படி ஒரு தங்கத்தை வசி பார்க்கிற போது அது கேரட்னு சொல்கிறார்கள், அப்போது பழைய கண்ணதாசனுடைய பாடல் வந்திருக்கிறது, தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் கனத்தினில் குறைவதுண்டோ, அங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் இந்த அன்பில் குறை உண்டோ. அதே போல இரண்டு விஷயங்கள், இந்த இடம் சீர்காக இருக்கலாம், நம்முடைய சாத்தோம் பேராலயம் அல்லது புனித தோமையார் ஆலயம், புனித தோமையார் பேராலயம், இது போன்ற ஆலயங்களை விட இந்த ஆலயம் சிறிதாக இருக்கலாம். அதனால் இங்கு இறைவனுடைய திருவருள் குறைவாக இருக்கிறது என்று பொருள் அல்ல. இங்கு இறைவனுடைய திருவருளை கொண்டு வருகின்றவர்கள் நீங்கள் தான். நீங்கள் அன்போடு கூடி இறைவனை நினைத்து இங்கு வருகின்ற போது, நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று இது உங்களுக்காக கையளிக்கப்படும் வழியாக இவரோடு இவரே எல்லா வல்லவர்
இதோ எளியோரின் உள்ளத்தில் எழுந்து வருகிற ஆண்டவர், பெருமையான மனிதர்களை தேடி வருகிற ஆண்டவர், கடைநிலை மனிதர்களை கண்ணோக்குகிற ஆண்டவர், அந்தோனியாருடைய திருமடியில் எழுந்தவருடைய ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் எழுந்து வருகின்றார். இவரை உட்பட நாம் அனைவரும் பேர் பெற்றோம். எங்கள் குடும்பம் கோவிலாக அமையட்டும். சமுதாய தலைவர்களை ஆசீர்வதி.
இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகிற போது அடுத்த தலைமுறைக்கு தகுதியுள்ள வாழ்வையும் அன்பையும் உறவையும் விட்டு சொல்ல எமக்கு அருள் தாரும். இறைவா உம்மை இறைஞ்சுகிறோம். இறைவா எல்லாம் தந்தை தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக.